அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஓஎம்ஆர் வழியாக ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம். நம்ம என்ன ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி மியூசிக் சிஸ்டம் மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ யூடியூப்ல பாட்டு போட்டு வந்தாரு, நம்ம சும்மா இருப்போமா, நம்மளும் சேர்ந்து வைப் அண்ட் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை பார்த்தோம். சரி, நம்ம வேற பசிக்குது, ஏன் இங்கே ஸ்டாப்பிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப்பிங் பண்ணிட்டோம். ரொம்ப பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் இல்லாமல் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண அளவுக்கு ஒரு டீசன் சைஸ் ஃபுட் ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட்னால நிறைய ஸ்டால்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கும். நம்ம இங்கே ஒரு ஷவர்மா கடையில் அல்ஃபாம் சிக்கன் வந்து ஆரம்பிச்சு பக்கத்து கடையில் இருக்கும் அத்தை வரைக்கும் வாங்கி சாப்பிட்றோம். அத்தை சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னால் ஏதோ ஒரு கடையில் ரொட்டேட்டிங் சிக்கன் வித்தியாசமாக ஒரு ஐட்டம் வச்சிருந்தாங்க, இதோ வாங்கி ட்ரை பண்ணியாச்சு. அப்படியே வேற என்ன கடையெல்லாம் இருக்கு சொல்லிட்டு ஃபுட் ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பெட் ஷாப் குள்ள பூந்துட்டான். அந்த பாவி ஃபுட் ஸ்ட்ரீட்ல என்னடா பெட் ஷாப் வச்சிருக்கீங்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் செம்ம அடாரபிளா கியூட்டா இருந்துச்சு. டேய் பரமா, சாப்பிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற மதுரை கறி தோசை, இன்னொரு கடையில ஃப்ரைட் சிக்கன் மொஹிட்டோ, அண்ட் கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி சில்லான குல்ஃபியோட முடிச்சோம். நம்ம சாப்பிட்ட ஃபுட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ல டிஃப்ரெண்ட் மிக்ஸ் ஆஃப் குசின்ஸ் அண்ட் ஃபுட்ஸோ இருக்கு. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஓஎம்ஆர் வரீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஸ்டாப்பிங் பண்ணுங்க.